20K சேலரி வந்தது, அப்போவும் என்கிட்ட சேவிங்ஸ் எதுவுமே இல்லை. 40K சேலரி இருக்குது, இப்போவும் என்கிட்ட சேவிங்ஸ்னு எதுவுமே இல்லை. பெரிய பெரிய அமௌண்ட்டை ட்ராக் பண்ணுறத விட சின்ன சின்ன அமௌண்ட் ட்ராக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த குட்டி குட்டி பில்ஸை பே பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பார்ட் டைம் இன்கம் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். மந்த் எண்ட் வந்தால் நீங்களும் இந்த மாதிரி யோசிப்பீங்களா? அப்போ உங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலில் ஆன்லைனில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது, பேசிவ் இன்கம், பார்ட் டைம் ஜாப், பிஸ்னஸ் பிளான்ஸ், இந்த மாதிரி மணி ரிலேட்டடான டாபிக் எல்லாமே நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் லெட்ஸ் டைவ் இன்டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் ட்ரஸ்டபுளான 2 வெப்சைட்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுலேருந்து எப்படி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு கேம்ஸ்னால் ரொம்ப பிடிக்குமா? அதுவும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேம்ஸ் அண்ட் நியூவாக லான்ச் பண்ண போகிற கேம்ஸ் எல்லாம் விளையாடுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டிய வெப்சைட் playtestcloud.com. ஸோ இந்த வெப்சைட்டில் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் உங்கள் கேமை ப்ளே பண்ணி உங்களோட ஜென்யூன் ஃபீட்பேக்கை ப்ரொவைட் பண்ணணும். இந்த வெப்சைட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கை அவங்க ரிவ்யூ பண்ணி அவங்க கேமை அவங்க டெவலப் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நான் இப்போது வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ வெப்சைட் இப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணணும். அதுக்கு உங்களோட இமெயில், உங்களோட ஃபுல் நேம் அண்ட் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்கும் அண்ட் இந்த மாதிரி நிறைய க்வெஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஒரு பட்டன் இருக்கும், ஸ்டார்ட் டெஸ்டிங் கேம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு ஒரு குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வரும். ஸோ உங்களுக்கு இமெயிலில் வர இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அன்ஃபைடு தான். ஒன்ஸ் நீங்கள் இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிற எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மணி வந்து ஜென்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட்டை உங்களால் கிளியர் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மறுபடியுமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் டெஸ்ட் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னா, உங்களோட ஸ்க்ரீனையும் உங்களோட மைக்ரோஃபோனையும் அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்களுக்கு உங்களோட லைவான ஃபீட்பேக்ஸ் வந்து அப்டேட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்ரி திங் இஸ் குட், ஃபைன் அப்படிங்கிற இந்த மாதிரி பாசிட்டிவான நோட்டை ஃபீட்பேக்கை கொடுக்கறத விட கொஞ்சம் ஒரு நெகட்டிவான இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற உங்களோட சஜஷனை வந்து நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் ரொம்பவே வேல்யூவாக கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பாட்டமில் பார்த்தீங்க அப்படின்னா காமன் க்வெஸ்சன்ஸ் அப்படின்னு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ரிப்பீட்டடான க்வெஸ்டின்ஸுக்கு அவங்களே ஆன்சர் பண்ணி இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களோட டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எல்லா க்வெஸ்டின்ஸுமே ஒரு டைம் ரெஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்ன மாதிரியான க்வெஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னா, வென் வில் ஐ கெட் பெய்டு, வாட் லாங்குவேஜ் ஷுட் ஐ ஸ்பீக், இந்த மாதிரி நிறையா ரிப்பீட்டடான க்வெஸ்டின்ஸ் எல்லாமே அவங்க ஆன்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை செக் பண்ண மறந்துடாதீங்க. இந்த ப்ளே டெஸ்ட் கிளவுட் வெப்சைட் 15 மினிட்ஸுக்கு $9 பே பண்ணுவாங்க. ஸோ 1 hour $36. $36 இந்தியன் ருபீஸில் எவ்வளோ வருது அப்படிங்கிறது லெட்ஸ் டூ குவிக் மேத். ஸோ $36 இந்தியன் ருபீஸுக்கு அரௌண்ட் 3000 கிட்டே வருது. ஸோ 1 day 3000னா நீங்கள் மந்தில் கேல்குலேட் பண்ணும்போது அது கொஞ்சம் ஒரு பல்கான அமௌண்ட்டாகவே இருக்கும். பட் நான் இந்த வெப்சைட்டை உங்களுக்கு பார்ட் டைமாக தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா இதில் ப்ராஜெக்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணோம் அப்படின்னா அது ரொம்பவே கஷ்டம். நம்ம லிஸ்டில் செகண்டாக இருக்கிறது ட்ரெயின் மாட்டா. ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் அண்ட் ஆப்ஸ் வந்துட்டு அவங்க அப்லோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம டாப் டு பாட்டம் ஃபுல்லாமே வந்து ரீசர்ச் பண்ணி நம்மளோட ஃபீட்பேக் வந்து கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் ட்ரெயின் மாட்டா ஒர்க்ஸ். சேஃப் ஆன் எக்ஸாம்பிள், இப்போது அமேசானில் நான் ஒரு ப்ராடக்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், பட் பே பண்ணுற லிங்க் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா ஆஸ் அ கஸ்டமராக எனக்கு அது டிசப்பாயின்மெண்ட் ஆகும். ஸோ நான் வந்து வெளியே வந்துடுவேன் அந்த லிங்க்கை விட்டு. ஸோ என்ன மாதிரியே நிறைய கஸ்டமர்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஸோ அமேசானுக்கு அது ஒரு பெரிய லாஸ். ஸோ இந்த லாஸ் எல்லாம் கடவுன் பண்ணுறதுக்கு தான் ட்ரைமாட்டா இந்த மாதிரியான வெப்சைட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட்ஸ் அண்ட் ஆப்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்டு டெஸ்டராக இருக்கணுன்ற அவசியமே இல்லை. உங்களோட ஜென்யூனான ஃபீட்பேக்குமே இவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ நான் இப்போது ட்ரைன் மாட்டா வெப்சைட்டுக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் எப்படி சைன் இன் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபுல் நேம் அண்ட் பேபாலில் லிங்க் பண்ணியிருக்க அந்த இமெயில் ஐடி அதை வந்துட்டு கொடுக்கணும்.
உங்களுக்கு நியூ பாஸ்வேர்டும் அண்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் கேட்கும். நெக்ஸ்ட் நீங்க ரிமம்பர் மீ அண்ட் அக்ரி இந்த ரெண்டு செக் பாக்ஸுமே நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இதை கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெயில் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே யுவர் பேபால் இமெயில் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக இந்த ட்ரைமாட்டா அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்முக்கு பேபால் த்ரூ தான் உங்களுக்கு வந்து மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ பேபால் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள், எப்படி பேபால் க்ரியேட் பண்ணும் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏர்ன் ஃப்ரம் $5 to $30 பர் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பெர் ஹேருக்கு $10 வச்சிட்டோம் அப்படின்னா இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணும்போது அது 830 ருபீஸுக்கு வருது. ஸோ இதுவே நம்ம மந்த்லி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அரவுண்ட் 25,000 கிட்டே வருது. ஸோ நான் வந்து 1 hour தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். பெர் டேக்கு வந்து 1 hour தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் 2 or 3 hours ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா இது அப்படியே டபுள் த அமௌண்ட்டாக வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் நான் இதை வந்து ஃபுல் டைமாக சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இந்த வெப்சைட்லேயுமே வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது டிலேவாக தான் அப்லோட் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த வெப்சைட்டில் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிப்பீட்டடான க்வெஸ்டின்ஸ் எல்லாமே அவங்களே ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஹவு வில் ஐ பி பெய்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் எவ்ரி வீக் டே மார்னிங் டு பேபால் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு பேபால் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃபுல் டைம் ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஏன்னா இதில் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்மியாக தான் அப்லோட் ஆகுது. ஸோ அதனால தான் அவங்களுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டீட்டெயிலாக இன்னுமே அவங்க வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரியும். நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்ட் டைம் ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வாக் குட்.